ஆசீர் வாதத்தியானம். பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர். கடந்த இரண்டு நாட்களாக நாங்கள் யோபுவின் புத்தகம் 27 அதிகாரத்திலே இருந்தும், நெகேமியாவின் புத்தகம் 9 அதிகாரம் 20 வசனம், ஏசியா தீர்க்க தரிசியின் புத்தகம் 61 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 3 வசனம் வரைக்கும் தேவனுடைய ஆவியானவர் எப்படியாய் அவர்களை நடத்தினார் என்றதை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். உதாரணமாக யோபு சொல்லுகிறத இன்னும் ஒரு விசை நாங்கள் நினைவு கூர்வோமாயிருந்தால், யோபு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட அவர் தம்மை வாழ்ந்து தன்னுடைய நீதியை, தேவனுடைய நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கவும், அதை அவர் விட்டு விலகாமலும், அவர் உயிரோடு இருக்கும் நாளிலவும் தன்னுடைய இருதயத்தை எந்த காரியங்களும் நிந்தியாதபடிக்கு பாதுகாக்கும்படிக்காக தேவனுடைய ஆவியானவர் அவருக்கு உதவியாயிருந்தார். அவ்விதமாக யோபு சுட்டி காண்பிக்கிறார். நெகேமியா சுட்டி காண்பிக்கும் போது அவர் சொல்லுகிறார், இதோ மற்றவர்கள், யார் அந்த மற்றவர்கள் என்று சொல்லி ஏசியா தீர்க்கதரிசி 61 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, சிறுமைப்பட்டவர்கள், காயப்பட்டவர்கள், சிறைப்பட்டவர்கள், நொறுங்குண்டவர்கள், துயரப்பட்டவர்கள், அவ்விதமாகவே தன்னுடைய வாழ்க்கையில் இரண்டு நாட்களாய் பாலானவைகளை அனுபவித்து வருகிற அவர்கள் தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய வார்த்தையை, வாக்கு தத்தத்தை, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை அவர்கள் அறிந்து உணர்ந்து அவரண்டிலே விசுவாசம் வைத்து அவருடைய வாழ்வை செழிப்பாக மாற்றும்படிக்கு தேவனுடைய நல்ல ஆவியானவர் என்ன செய்தார், அவருடைய பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கும்படிக்காக நெகேமியா போன்றவர்களை, ஏசியா தீர்க்கதரிசி போன்றவர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து தேவனுடைய ஆவியானவர் அவர்கள் மூலமாக கிரியை செய்தார். ஸோ ஆகியாலே தேவனுடைய ஆவியானவர் யோபுக்கு தனிப்பட்ட முறையில் உதவி செய்தார். தேவனுடைய ஆவியானவர் நெகேமியா, ஏசியா இப்படிப்பட்டவர்களுக்கு கூட மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவராய் தேவனுடைய ஆவியானவர் பழைய ஏற்பாட்டிலே காணப்பட்டார், காணப்படுகிறவராய் இருக்கிறார். அதே போன்று இப்பொழுது நாங்கள் ஜெகரியாவின் புத்தகத்திலே பார்க்கும்போது 7 அதிகாரம் 12 வசனத்திலே இப்படியாய் சொல்லப்படுகிறது, வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய், தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்க தரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பியதாகிய வார்த்தைகளை, மீகாவின் புத்தகம் 3 அதிகாரம் 8 வசனத்திலே, யாக்கோப்புக்கு அவனுடைய மீறுதலை, இஸ்ரேலுக்கு அவன் பாவத்தை அறிவிக்கும்படிக்காக கர்த்தருடைய ஆவியானவர் பலத்தை, நியாயத்தை, பராக்கிரமத்தை அவர்களுடைய வாழ்விலே நிரப்பினார் என்று சொல்லப்படுகிறது. இங்கே அடுத்ததாக ஆண்டவர் 3 நாங்கள் பார்க்கிறோம், யாக்கோப்புக்கும் இஸ்ரேலுக்கும். யாக்கோப்பு யாரு, இஸ்ரேல் யாரு, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுடைய வல்லமையை அனுபவித்தவர்கள், தேவனுடைய ஆசீர்வாதமான சந்ததியாக இருக்கும்படிக்காக அழைக்கப்பட்ட இவர்கள் இப்பொழுது பாவம் செய்து விட்டார்கள், தேவனுடைய நியமங்களை கை கொள்ளாமல் மீறிவிட்டார்கள். இப்படிப்பட்டவர்களை தேவன் கைவிட்டு விடாமல், அவர்களை அவ்விதமாகவே நிந்தைக்கு ஒப்பு கொடுத்து அவர்களை அழித்து போடாமல், அவர்கள் மேல் வைத்திருந்த அன்பு, அவர்கள் மேல் வைத்திருந்ததாகிய பாசத்து நிமித்தமாய் அவர்களை மறுபடியுமாக சீராக ஆசீர்வாதமாக வாழும்படிக்காக என்ன செய்தார், அவர்களை உணர்த்தும்படிக்கு, அவர்களுக்கு வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து நினைப்பூட்டும்படிக்காக அவர் என்ன செய்தார், சகரியா, மேகா போன்றதாகிய தீர்க்க தரிசிகளை அழைத்து அவர்கள் போய் இதை அவர்களுக்கு அறிவிக்கும்படிக்காக அவர்களை பலத்தினாலும், நியாயத்தினாலும், பராக்கிரமத்தினாலும் நிறைத்தார் என்று சொல்லப்படுகிறது. ஏன்றால் இது லகுவான காரியம் அல்ல. பாவியாய் இருக்கிறதாகிய, தேவனை அறியாததாகிய, அறியாததாகிய அந்நியரிடத்தில் போய் லகுவாக தேவனுடைய காரியங்களை சொல்லும் பொழுது அவர்கள் அதுக்கு செவி கொடுக்கிறது வந்து லகுவாய் காணப்படுகிற ஒரு காரியம். ஆனால் தேவனுடைய நன்மைகள் ஈவுகளில் நாம் ருசித்து பார்த்தவர்கள் பாவம் செய்வார்களா இருந்தால் அவர்களிடத்தில் போய் தேவனுடைய காரியத்தை உணர்த்துவது லகுவான ஒரு காரியம் இல்லை. அதை நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்க முடியும். ஆகையால் தான் இங்கே மீகா, சகரியா போன்றவர்களை கர்த்தர் தாமே பலத்தினால், நியாயத்தினால், பராக்கிரமத்தினாலே தேவனுடைய ஆவியானவர் நிறைத்தாராம, தேவ ஆவியானவர் உதவி செய்தார். அப்படி அந்தால் சகரியாவும் அல்ல, மீகாவும் அல்ல, அவர்களுக்குள்ளே தேவனுடைய ஆவியானுடைய பலன், தேவ ஆவியானுடைய நியாயம், தேவ ஆவியானுடைய பராக்கிரமம் நிரப்பப்பட்டது. ஆகையாலே மீகாவுக்கே தெரியாது, சகரியாவுக்கு தெரியாது, தாங்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று தெரியாது. காரணம் அவர்கள் அல்ல, அவர்களுக்குள் இருக்கிறதாகிய ஆவியானவர் அவர்களை பயன்படுத்தி தேவனுடைய ஆவியானவர் கர்த்தருடைய வேதத்தை அவர்கள் கேட்கும்படிக்கு, அதை கேட்டு உணர்ந்து மனம் திரும்பி மறுபடியுமாக அவருடைய வாழ்வு சீராய் ஆசீர்வாதமாகும்படிக்கு அவர்களை நடத்த தேவ ஆவியானவர் இப்படியாய் செயலாற்றினார் என்றதை பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். ஆமேன். தனிப்பட்ட முறையிலே மற்றவர்கள் கட்டுண்டவர்கள் விடுதலையாக, அது மட்டுமில்லாமல் மீறி பாவம் செய்து தேவனுக்கு துக்கம் உண்டாக்கின அவர்களும் மறுபடியும் சீராய் அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்கிக் கொள்ள தேவனுடைய ஆவியானவர் பழைய ஏற்பாட்டிலே இவ்விதமாய் கிரியை செய்ததை நாங்கள் பார்க்கிறோம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் மாறாதவர், வல்லமை உள்ளவர். அல்லேலூயா.